இஸ்ரேலில் மக்கள் மீது காரை கொண்டு பயங்கரவாதி மோதியதில் ஒருவர் உயிரிழந்தும் ஆறு பேர் காயமடைந்தும் உள்ளனர். இஸ்ரேல் நாட்டின் டெல் அவிவ் நகரில் சார்லஸ் குளோர் பூங்கா பகுதியில் கியாஸ் நிரப்பும் நிலையம் அருகே பயங்கரவாதி ஒருவன் தனது காரை கொண்டு மக்களின் மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளான். இந்த தகவல் அறிந்ததும் டெல் அவிவ் நகர நகராட்சி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் சம்பவ பகுதிக்கு உடனடியாக சென்றனர். பொதுமக்களின் சத்தம் கேட்டு அருகேயே இருந்த அதிகாரிகள் உதவிக்கு ஓடியுள்ளனர். அந்த காரின் ஓட்டுநர் காரில் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கி எடுக்க முயற்சித்துள்ளான். உடனடியாக போலீசார் மற்றும் ஆய்வாளர்கள் அந்த கார் ஓட்டுநரை சுட்டு வீழ்த்தியுள்ளனர். பயங்கரவாதியின் தாக்குதலில் குடிமக்களின் ஒருவர் உயிரிழந்துள்ளார், ஆறு பேர் காயமடைந்துள்ளனர். டெல் அவிவ் நகர காவல் அதிகாரி அமிசாய் ஈசட் கூறும்போது, சந்தேகத்துக்குரிய பயங்கரவாதி சைக்கிள் நிறுத்திய பகுதியில் மக்கள் பலரை இலக்காக கொண்டு தெளிவான திட்டத்துடன் மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளான். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபரின் பின்னணி தாக்குதலுக்கான நோக்கம் தடயம் உள்ளிட்டவற்றை பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என அவர் கூறியுள்ளார். தாக்குதலுக்கு ஆளானவர்கள் அனைவரும் சுற்றுலாவாசிகள் என கூறப்படுகிறது. இதில் பலியான நபருக்கு 30 வயது இருக்கக்கூடும் என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியை மூடி போலீசார் தங்களது கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தவறான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈசட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் சீனாமைக்கும் ரேடார் தளத்தால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை உள்ளது. இந்த ரேடார் தளத்தின் மூலம் அமெரிக்கா, இங்கிலாந்து நாட்டின் இராணுவ தளங்களையும் உளவு பார்க்க முடியுமென்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இந்தியாவுக்கு மிக அருகாமையிலுள்ள இலங்கை சீனாவுக்கு நட்பு நாடாக விளங்கி வருகிறது. இதனால் சமீப காலமாக இலங்கையில் சீன இராணுவத்தின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இலங்கை கடற்படையினருக்கு பல்வேறு போர் பயிற்சிகளையும் சீன இராணுவம் அளித்து வருகிறது. இதற்கிடையே இலங்கையின் தென்ரா விரிகுடாவுக்கு அருகிலுள்ள காடுகளில் சீன அறிவியல் அகாடமியின் விண்வெளி தகவல் ஆராய்ச்சி மையம் ரேடார் தளத்தை அமைக்க பரிசீலித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் இந்திய பெருங்கடலில் உள்ள இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்களை உளவு பார்க்க முடியுமென தகவல் கிடைத்துள்ளன. மேலும் இந்திய பெருங்கடலில் மேற்கத்திய கடற்படை கப்பல்களுக்கு எதிராக உளவு தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கைகளுக்கும் இந்த ரேடார் தளம் உதவும் என அஞ்சப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் டீகோ கார்ச்சியா தீவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து கூட்டு கடற்படை தளத்தையும் உளவு பார்க்க சீனாவுக்கு வாய்ப்பாக அமையும் என கூறப்படுகிறது. மேலும் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள இந்திய நிறுவனங்கள் ரேடாரின் வரம்புக்குள் இருக்கும் என விஷயம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு செல்லும் இந்திய கடற்படை கப்பல்களின் இயக்கத்தை ரேடார் மூலம் கண்காணிக்க முடியும். கூடங்குளம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையங்கள் ரேடார் வளையத்துக்குள் வரும் என்ற அச்சமும் உள்ளது. இலங்கை ஆட்சியாளர்கள் அவ்வப்போது அணிசேராமை நடுநிலைமை என தமது வெளிவகார கொள்கை குறித்து டம்பம் அடித்து வரும் நிலையில் தற்போது இலங்கையின் சீன ரேடார் தளத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது என்ற செய்தி இலங்கையின் வெளியுறவு கொள்கை குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது என இலங்கையின் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தைவானை சுற்றி வளைத்து சீனா போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதால் இரு நாடுகளிடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. சீனாவில் கடந்த 1927 தொடங்கி 1949 முடிவுக்கு வந்த உள்நாட்டுப் போருக்கு பின் பல தீவு கூட்டங்களை உள்ளடக்கிய தைவான் தனிநாடாக உருவெடுத்தது. ஆனால் அதை ஏற்க மறுக்கும் சீனா தைவான் இப்போது தங்கள் நாட்டின் ஒரு பகுதியே என சொந்தம் கொண்டாடி வருகிறது. எனவே தைவானை தன்வசமாக்க பல்வேறு வழிகளில் முயற்சித்து வரும் சீனா இதற்காக படைப்பலத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என மிரட்டி வருகிறது. இப்படியான சூழலில் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ரீதியில் தைவானுடன் அமெரிக்கா நெருங்கிய நட்பு நாடாக பாராட்டி வருகிறது. இதை சீனா கடுமையாக எதிர்க்கிறது. இந்நிலையில் தென்அமெரிக்கா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்ற தைவான் அதிபர் சாய் இங்வென் நாடு திரும்பும் வழியில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்துக்கு சென்றுள்ளார். முன்னதாக இந்த பயணத்தின் போது தைவான் அதிபரை அமெரிக்க சபாநாயகர் கெவின் மெக்கார்த்தி சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சீனா இந்த சந்திப்பு நடைபெறக்கூடாது என இருதரப்பையும் கடுமையாக எச்சரித்தது. ஆனால் சீனாவின் எச்சரிக்கையும் மீறி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கலிபோர்னியாவில் தைவான் அதிபர் சாய் இங்வென்னை அமெரிக்க சபாநாயகர் கெவின் மெக்கார்த்தி சந்தித்து பேசினார். இதனால் கடும் கோபமடைந்த சீனா தைவானை சுற்றி வளைத்து போர் பயிற்சியை தொடங்கியுள்ளது. தைவானை சுற்றிய வான் மற்றும் நீர்பரப்பில் சீனா போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் கடுமையான போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக சீன இராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சீன இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தைவானை சுற்றி கூட்டுப்போர் தயார் நிலை ரோந்து மற்றும் தாக்குதல்கள் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அமெரிக்கா மற்றும் தைவானில் இருந்து அதிகரித்து வரும் ஆத்திரமூட்டலுக்கு சீன இராணுவத்தின் ஒரு உறுதியான பதில் இது. தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டு உறுதியுடன் பாதுகாக்க சீன இராணுவம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் இந்த திடீர் போர் பயிற்சியால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே தைவான் அதிபர் மற்றும் அமெரிக்க சபாநாயகரின் சந்திப்பை ஏற்பாடு செய்த கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ரொனால்ட் ரீகான் ஜனாதிபதி நூலகம் மற்றும் தைவான் சுதந்திரத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வரும் பிராஸ்பெக்ட் அறக்கட்டளை மற்றும்
மற்றும் ஆசிய தாராளவாதிகள் மற்றும் ஜனநாயக கவுன்சில் ஆகிய அமெரிக்க அமைப்புகள் மீது சீனா பொருளாதார தடைகள் அறிவித்துள்ளது. வங்களாதேசத்தில் இரு தரப்பினரிடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் 8 பேர் பலியாகினர். வங்களாதேசத்தின் தென்கிழக்கு மாவட்டமான பந்தர்பனில் உள்ள கம்டாக் பாரா பகுதியில் சாலையின் ஓரமாக பலர் பிணமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் அங்கு விரைந்தனர். அப்போது அங்கு 8 பேர் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் பிணமாக கிடப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ந்து போயினர். உடனடியாக போலீசார் அந்த 8 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணை இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் துப்பாக்கி சண்டையில் முடிந்ததும் இதில் 8 பேர் பலியானதும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறினர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் தெரியவராத நிலையில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே மீண்டும் நடைபெற்ற மோதலில் சரமாரி குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்றது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நீண்ட காலமாக மோதல் நீடிக்கிறது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் உள்ள மேற்கரை பகுதி இரு நாட்டு மோதலுக்கான மையப்புள்ளியாக உள்ளது. கடந்த 2021 மே மாதம் மேற்கரை பகுதியில் உள்ள அல்லக்சா மசூதிக்கு இஸ்ரேல் போலீசார் புகுந்து பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். அதைத் தொடர்ந்து பாலஸ்தீனர்கள் காசா நகரை நிர்வகிக்கும் ஹமாஸ் போராளிக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் போராக வெடித்தது. பின்னர் சர்வதேச நாடுகளின் முயற்சியால் 11 நாட்களுக்கு பிறகு போர் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அலெக்சா மசூதிக்கு இஸ்ரேல் போலீசார் நுழைந்து பாலஸ்தீனர்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்தினர். இதனால் கோபமடைந்த ஹமாஸ் போராளிகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இஸ்ரேல் நகரங்கள் மீது ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். குறிப்பாக காசா நகர் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் சரமாரியாக குண்டுகளை வீசின. இதில் அந்த நகரம் பற்றியிருந்தது. வானுயரத்துக்கு தீப்பிழம்புகள் எழுந்தன. இதனால் காசா நகரம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. எனினும் இதில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இன்னும் தெரிய வரவில்லை. இதனிடையே இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு லெபனான் பிரதமர் நஜிப் மிகாட்டி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை: குடிநீரில் பூச்சிக்கொல்லி. பிரான்சில் பொது சுகாதார கண்காணிப்பு அமைப்பு வியாழக்கிழமையே குடிநீரை பரிசோதித்ததில் பாதி மாதிரிகளில் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லியின் தடயங்கள் இருப்பது தெரிய வந்தது. பூஞ்சைக்கொல்லியின் சிதைவின் போது உற்பத்தி செய்யப்படும் ஒரு இரசாயனம் மொட்டோபொலைட் என அழைக்கப்படுகிறது. இது 2/1 மேற்பட்ட மாதிரிகளில் காணப்படுகிறது. மேலும் இது 3/1 மேற்பட்ட மாதிரிகள் அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக காணப்பட்டது என்று உணவு, சுற்றுச்சூழல் மற்றும் பணியிட பாதுகாப்புக்கான தேசிய ஏஜென்சி தெரிவித்துள்ளது. நிலத்தடி நீர் ஆதாரங்கள் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரிலிருந்து பிரான்ஸ் முழுவதும் 136,000 மாதிரிகள் எடுக்கப்பட்டதாக அன்செஸ் கூறியது. ஆனால் அவை நாட்டில் விநியோகிக்கப்படும் மொத்த நீரில் 20% மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அதிர்ச்சியற்ற முடிவுகள் குடிநீரில் கண்டறியப்படாத பிற ரசாயனங்கள் இருப்பதை பற்றி கேள்விகளை எழுப்பும் மற்றும் நீர் நிறுவனங்களுக்கு பாரிய செயல்பாட்டு மற்றும் நிதி சவால்களை ஏற்படக்கூடும். உக்ரைன் படைகளுக்காக அமெரிக்கா நேட்டோ தயாரித்த இரகசிய யுத்த ஆவணங்கள் கசிவு. உக்ரைன் இராணுவத்தை வலுப்படுத்தும் திட்டங்களை கொண்ட இரகசிய யுத்த ஆவணங்கள் சமூக ஊடகங்களில் கசிந்துள்ளன. ரஷ்ய படைகளின் தாக்குதல்களை சமாளிப்பதற்கும் உக்ரைனிய இராணுவத்தை தயார்படுத்தும் திட்டங்களையும் உள்ளடக்கிய குறித்த ஆவணங்களே தற்போது கசிந்துள்ளது. இந்த ஆவணங்களை அமெரிக்கா மற்றும் நேட்டோ கூட்டணி நாடுகள் இணைந்து தயாரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ட்விட்டர் மற்றும் டெலிகிராம் ஆகிய தளங்களில் இந்த ஆவணங்கள் பகிரப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் சில மாற்றங்களும் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் மற்றும் தற்காப்பு அமைச்சு ஆகியவை இணைந்து ஆவணம் வெளியான விடயம் குறித்து ஆராய்ந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்க நிர்வாக அதிகாரிகள் சமூக ஊடகத்தில் கசிந்த இரகசிய ஆவணங்களை அகற்ற முயற்சிப்பதாகவும் இதுவரை அது முழுமையாக சாத்தியமானதாக தெரியவில்லை என கூறப்படுகின்றது.